மை டியர்ஸ் செல்ல குடிங்களா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத் தேர்வை வெற்றிகரமாக முடித்த 10 மற்றும் 11 வகுப்பு செல்லக்குடிகளுக்கு ரொம்ப ரொம்ப காலையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்னா, உங்களுக்கு டைம் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் ஆகணும்னு நினச்சிருங்க. சரி, வாங்க வீடியோவில் போயிடலாம். அதனால பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 10th சரி 11th சரி பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யாரும் வந்து பயப்படாதீங்க, ஓகேவா? ரிசல்ட் நினச்சா யாரும் வந்து பயப்படாதீங்க. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் நைட்லாம் தூங்குனா நிறைய பேர் தெரில. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் இருந்திருப்பீங்க, நீங்கள் ரிசல்ட் வரப்போகுது என்ன ஆக போகுது தெரிலையே. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு ப்ரோ நீங்கள் டெத்லேயே ப்ரோ, எங்கள் வீட்டில் என்ன அடிச்சு காசாவடிக்க போகிறாங்க ப்ரோ, என்ன பண்ணுறதே தெரில ப்ரோ, அப்படி இப்படி நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ யாரும் வந்து அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, ஓகேவா? அவங்க அப்படி பண்ண போகிறாங்க, இவங்க இப்படி பண்ண போகிறாங்க, இன்றைக்கி எனக்கு எதோ ஆக போகுது ப்ரோ அப்படின்னு தான் நினச்சி யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. மார்க் இஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ், ஓகேவா? மார்க்கின்ற நம்பர் நம்ம வந்து எல்லாம் செஞ்சுட்டு நம்ம பாஸ் ஆனால் போதும், ஃபெயிலாகாமல் இருந்தாலே நமக்கு வந்து போதும். ஸோ யாரும் வந்து அதை வந்து கவலைப்படாதீங்க ப்ரோ. நான் ஃபெயில் ஆகிற பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா ஒன்று நினைக்கிறீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் ஆக மாட்டீங்க. ஸோ அதாவது நிறைய பேஞ்சாக சேர்ந்துருக்கணும் பிரச்சனையே இல்லை, வெறும் 4 பேஜ் 5 பேஜ் எழுதிருக்கணும் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகளை வந்து வரதான் செய்யும். நான் அதுதான் சொல்லியிருந்தேன், பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப் சேனலில். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போதுதான் நான் வீடியோ போட்டிருப்பேன் ப்ரிப்பரேஷன் அப்போலாம். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக தப்போ பேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கொஞ்சமாக கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் நான் வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகும்போது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி எனக்கு தெரியல, நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து, ஸோ இன்றைக்கி ரிசல்ட் நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஓகேவா? நம்ம நல்லா எழுதியிருந்தோம் அப்படின்னா நம்ம எதுக்கு ரிசல்ட் நினச்சி பயப்படணும்? தட்ஸ் மை க்வெஸ்டின், ஓகேவா? ஸோ எதுவும் பயப்படாதீங்க, நல்லாவே எழுதியிருந்தால் நிறைய பேர் பயந்துட்டு தான் இருக்கீங்க, யாரும் பயப்படாதீங்க. ரிசல்ட் எப்படி பார்க்குறது கேட்டிங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் உள்ளே போனால் டைரெக்டாக லிங்க் உள்ளே போயிடும். ஸோ 10th தனியாக கொடுத்துருக்கேன், 11th தனியாக கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ முடிஞ்சால் நம்ம சேனல் நீங்கள் லைவ் வர ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் தான் நீங்கள் சொல்கிறதா இருக்குது, லைவ் வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ 12th அப்போ நம்ம லைவ் வந்தோம், பட் யாருமே வந்து பார்க்கவே இல்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து வரவே இல்லை, ஓகேவா? அடிக்கடி நீங்கள் சேனல் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், லைவ் இதாக வருதா நோட்டிஃபிகேஷன் வருதான் சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, டேட்டா பர்த் போங்க, உள்ளே போனால் லிங்க் டச் அப் பண்ணுங்கள், டச் பண்ணிவிட்டு டேட்டா பர்த் போடுங்கள். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜிஸ்டர் நம்பர் ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க நம்பர், அந்த நம்பர் எதுவும் போட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ தமிழ் எவ்வளோ மார்க், இங்கிலீஷ் எவ்வளோ மார்க் எல்லாமே உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ யாரும் வந்து கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் நிறைய விஷயம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, தைரியமாக ஜாலியாக சந்தோஷமாக இருங்க, ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பேப்பர் கலெக்ஷன்லாம் அப்படி போய் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், பேப்பர் கலெக்ஷன் வந்து 12th பண்ணதால் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கம்மா, ஓகேவா? 10th கலெக்ஷன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் இறங்கி பண்ணிகிட்ருக்கோம். 10th, 11th, 12th மூணு செல்ல குட்டிங்களுக்காகவும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல் சைட்லேருந்து நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் வந்து இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சும்மா இந்த டைமில் அப்டேட் பண்ணலாம் பண்ணிகிட்ருப்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம சேனலில் ஓல்டு சப்ஸ்கிரைபர் தெரியும், எல்லாமே யார் வேணால் நியூஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் நம்ம ரியலாக போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செய்கிறதுன்றது இதை நான் சொல்லி தான் ஆகணும், ஓகேவா? ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், அந்த ஒரு காரணம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? நான் கமெண்ட்டில் ஒரு வீடியோ பின் பண்ணி வச்சுருப்பேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு தொடர்ந்து எந்த அப்டேட் பண்ணுறேன், எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 10th முடிச்சுட்டு நாம 11th இந்த குரூப் எடுக்கான்றதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்ல குரூப்பாக பார்த்து எடுங்க, ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு அப்டேட் வந்துக்கலாம். உங்களிருந்து விடைபெறுவது பிரத்யூ, தேங்க்யூ.